தேசிய பழங்குடியின தினத்தை முன்னிட்டு ஜார்க்கண்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றுகிறார். ஆண்டுதோறும் நவம்பர் 15ஆம் தேதியை தேசிய பழங்குடியின தினமாக கொண்டாட வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தேசிய பழங்குடியின தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உளிஹட்டு கிராமத்தில் பகவான் பிர்சா முண்டாவிற்கு மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து பழங்குடியினர் சங்கமம் நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளார். முன்னதாக குழந்தைகள் தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர் குழந்தை பருவம் என்பது வாழ்வின் வசந்த காலம் என வர்ணித்தார். ஒவ்வொரு தலைமுறையும் புதிய சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கிய கனவுகளை காண வேண்டும் என வலியுறுத்திய அவர் நவீன தொழில்நுட்பம் அறிவாற்றல் தகவல் உள்ளிட்டவற்றை தங்கள் விரல் நுனியில் வைத்திருக்கும் மாணவர்கள் நற்பண்புகள் குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இன்றைய கனவு நாளை நனவாக மாறுவதால் கனவு காண்பது அவசியம் என குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் மாணவர்கள் புதிய இந்தியாவின் வளர்ச்சி குறித்து கனவு காண வேண்டும் என்றார். பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வது மிகப்பெரியவற்றைக்கு வழிவகுக்கும் என்பதால் மாணவர்கள் தங்களுக்கான இலக்கை தற்போதே நிர்ணயித்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் தேசப்பற்று பெற்றோருக்கு மரியாதை ஆகியவற்றை மாணவர்கள் மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். ये सोचिए कि आप बड़े होकर किस तरह की भारत में रहना चाहते हैं, आप जिस तरह के भारत बनाएंगे उसी तरह के भारत में हम सब रहेंगे। आज से उस दिशा में बढ़ना शुरू कर दे, जो कार्य करे मेहनत और लगन से करे, हार्ड वर्क ऑलवेज पेज, कठिन परिश्रम आपको सफलता देगी। काम के साथ साथ प्रकृति और पर्यावरण की भी चिंता आपको करनी चाहिए, क्योंकि हम पर्यावरण से रहते हैं, पर्यावरण बिना हम जीवित नहीं रह सकते हैं।